ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ராயல்வின் ஆப்பில் லேடர் கேமுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் லாஸ் ஆகாமல் எப்படி பெட் கட்டுறதுங்கிற ஒரு சில விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போது லேடர் கேமை பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த உடனே மணி ட்ரீயில் ஈஸியாக பெட் பண்ணிடலாம். பட் ஆனால் லேடர் கேமில் அப்படி பண்ணக்கூடாது. லேடர் கேமில் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எப்படி விழுந்திருக்கணும், இதில் ஃபுல்லாக நம்ம ட்ரா ஹிஸ்ட்ரி செக் பண்ணணும், இதில் எவ்வளோ விழுந்திருக்கணுங்கிறது. அது எப்படின்னா, இப்போது ஏசி இருக்குது, இப்போது ஏல இப்போ கண்டினியூட்டியாக ஏ விழுகுதா இல்லை மாறி மாறி விழுகுதா, அந்த இதை அப்போ பார்க்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமமாக எவ்வளோ ஏ விழுந்திருக்கு, எவ்வளோ பி விழுந்திருக்கு, இந்த இதை ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டின்னு பார்த்தோம்னா 6 times A விழுந்திருக்கு. இங்கே இப்போ பார்க்குறீங்களா, 6 times A விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூட்டி ஒன்றும் அதிகமாக இல்லை, ஏ மட்டும் 6 times விழுந்திருக்கு. அப்புறம் சியில் செக் பண்ணி பார்க்கலாம், ஒரு 3 times சி விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் சிடி சிசிடி இந்த மாதிரி தான் அதிகமாக விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 times சி விழுந்திருக்கு. இப்போது இதில் கண்டினியூட்டி இல்லை, கண்டினியூட்டி இல்லைனா இதில் நம்ம ரெண்டு மாதிரி பெட் கட்டலாம். இப்போது நீங்கள் ட்ரா ஹிஸ்ட்ரி செக் பண்ணும்போது இப்போ இங்கே 6 times A விழுந்திருக்குல்ல, இதே மாதிரி கண்டினியூட்டியாக ஏ பியும் ஒரு 5 times, திருப்பி மறுபடியும் ஏவும் ஒரு 3 times 4 times இப்படினுங்கிறது நம்ம எப்படி பெட் கட்டணுங்கிறது நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி அதிகமாக விழாமல் இப்போது 2A 2B அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எப்படி பெட் கட்டணும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டாக ட்ரா ஹிஸ்ட்ரியில் ஏ விழுந்திருக்குன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பிக்கு பெட் பண்ணிகிட்டே போகணும். இது இப்போனா ட்ரா ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் விழுந்திருந்தால் மட்டும்தான் இந்த இதை நம்ம யூஸ் பண்ணணும். எடுத்தவொடனே ட்ரா ஹிஸ்ட்ரியை செக் பண்ணாமே சரி விழுகிறதுக்கு ஆப்போசிட்டியாக பெட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பெட் கட்டக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரி செகண்டும் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பெட் பண்ண எவ்வளோ மினிமம் கம்மியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2 rupees ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது ஒரு 5 rupees பீக்காக நீங்கள் பெட் பண்ணணும். இங்கே ஏ விழுந்திருக்கு ஆனால் நீங்கள் பீக்காக 5 rupees பெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்க்கலாம் என்ன விழுந்திருக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஏசிக்கு பார்த்துட்டு கூட ஆப்போசிட்டில் ரெண்டுத்துக்கும் சேர்த்து பெட் கட்டலாம், இல்லாட்டி ஏதாவது ஒன்றுக்கு கூட கட்டலாம். பார்த்தீங்களா, இப்போ பி விழுந்துட்டு அதனால தான் நான் ஆப்போசிட்டில் கட்ட சொன்னேன் உங்களை அமௌண்ட் பெட் பண்ண சொன்னேன், ஆப்போசிட்டில் பி கட்ட சொன்னேன். ஏன்னா இப்போ ட்ரா ஹிஸ்ட்ரி நான் செக் பண்ணி பார்த்ததுனால தான் இதை என்னால் சொல்ல முடியுது. நீங்களும் இப்போ சப்போஸ் இதில் ஏ விழுந்திருந்தாலும் நீங்கள் அடுத்ததும் பிக்கே தான் கட்டணும். ஏன்னா மேக்ஸிமம் இதில் ஒரு 5-6 தான் விழுந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரா ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி விழுந்திருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்போசிட்லேயே பெட் பண்ணிட்டு போகலாம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். தேங்க்யூ.